கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியாவின் போர் மக்களால் நடத்தப்பட்டு வருவதாகவும் மக்களுடன் அரசு நிர்வாகமும் இணைந்து இந்த தொற்றை முறியடிக்க செயலாற்றிக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நேற்று ஆற்றிய மனதின் குரல் உரையில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த தொற்றுக்கு எதிரான போரில் மக்கள் அளித்து வரும் ஆதரவு நம் நாட்டின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் பல்வேறு உணர்வுகளை நம்மிடையே ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் இந்த தொற்றை எதிர்த்து போரிடுவதில் மாநில அரசுகள் அளித்து வரும் ஆதரவுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் தடுப்பு நடவடிக்கைகளிலும் முன்களத்தில் செயலாற்றி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோரின் பணி அளப்பறியது என்றார் இந்த தொற்றுக்கு பின்னர் தற்போது நாம் மேற்கொண்ட பணிகள் அனைத்தும் வரலாற்றில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார் அனைவரும் இந்த தொற்றை முறியடிப்பதில் போர் வீரர்களாக செயலாற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அடுத்த மாதம் தாம் மனதின் குரல் உரையை நிகழ்த்தும்போது கொரோனா தொற்றிலிருந்து இந்தியாவும் உலக நாடுகளும் கண்டிப்பாக மீண்டிருக்கும் என்றும் பிரதமர் உறுதிபட கூறினார் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏதுவாக கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் அனைவரும் இரண்டு மீட்டர் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து கொரோனாவை முழுவதுமாக முறியடிக்க முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் और उन्हें किसी रूप में चोट पहुँचाने वालों के खिलाफ बेहद सख्त सजा का प्रावधान किया गया है हमारे डॉक्टर नर्सेस पैरामेडिकल स्टाफ कम्युनिटी हेल्थ वर्कर्स और ऐसे सभी लोग जो देश को कोरोना मुक्त बनाने में दिन रात जुटे हुए हैं उनकी रक्षा करने के लिए ये कदम बहुत जरूरी था